பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான பாடல்களை கேட்கப் போகிற பார்க்கப் போகிற உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இதில் பாடியிருக்கிற நடித்திருக்கிற அருமையான பிள்ளைகள் மகள் ஜெசிகா, ஜுவன், ஏஞ்சல், ஜஸ்டினா, இந்த மூன்று பேரையும் பல வருஷமாக எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு இயேசுதாய்ப்புள்ள தகப்பனாக இருக்கிறார். தன்னுடைய தகப்பனை அவளை இழந்த போதிலும் இயேசு அவங்க நேசித்து ஆண்டவரை விசுவாசித்து பற்றி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறதை பார்த்து என் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. அவங்க பாடியிருக்கிறது, அவங்க நடித்திருக்கிறதை நான் பார்த்தேன். அது வெறுமனே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம் அல்ல, இயேசுவை அனுபவித்த காரியம். அவங்க அவரை ருசித்திருக்கிறாங்க. அருமை பிள்ளைகள், மூன்று பேருமே இயேசுவை ருசித்திருக்கிறார்கள். அந்த இயேசுவோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். அந்த அனுபவத்தோடு அந்த பிள்ளைங்க பாடின நடித்த காரியங்களை பார்த்து என் உள்ளம் தேவனை துதிக்கிறது. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களோடு ஆண்டவர் பேசுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இயேசுக்குள்ளே இருக்க முடியும் என்பதை இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆறுதல் படுத்துவார். அருமை பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை, அன்பு சகோதரியை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேகம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. இதை பார்க்கிற உங்களையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கப் போகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த சந்தோஷமான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அருமை பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய உள்ளங்கையில் அவளை வரைந்து வைத்திருக்கிறீரப்பா. நீர் அவளுக்கு தகப்பனாக இருந்து ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து அருமையாய் நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரே, அந்த பிள்ளைகளை மாத்திர அல்ல, அவர்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நீர் தெரிந்து கொண்டீரே. அதை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பயன்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த பாடல்களை பார்க்க போகிற கேட்க போகிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அனுபவித்த அந்த இயேசுவை ஒவ்வொருவரும் அனுபவிக்கவும் ருசிக்கவும் இதன் மூலம் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதன் மூலம் ஒரு ஆறுதல் அவளுக்கு உள்ளத்திலே உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மைகளை இந்த பிள்ளைகள் காணும்படிக்க செய்யும். தேவரீர் அப்படியே நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகள், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியால் இன்னும் அவளை ஆசீர்வதித்து இன்னும் அந்த தாளந்துகள் பெருகவும் இன்னும் அநேக பாடல்களை பாடவும் உம்மை மகிமைப்படுத்தவும் கிருபை கொடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.